தவறு யார் செய்திருந்தாலும் கூட நான் விடப்போவது கிடையாது. இது தனிப்பட்ட உரையாடல் என்கின்ற காரணத்தை சொன்னாலும் கூட விடப்போவது கிடையாது என்று சொல்லியிருக்கின்றேன். காரணம், ஒரு டிசிப்ளினரி ப்ராசஸ், ஒரு லக்ஷ்மண் ரேகா யார் தாண்டி இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக நான் தெளிவாக இருக்கின்றேன். நேத்து வந்து உங்களுக்காக 8 வருஷமா கட்சியில இருந்த என் மேல வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஒரு பெண்ணை வந்து களங்கம் படுத்துறாங்க, அது கேட்டது ஒரு தப்பான்னு கேக்குறேன். அது பத்திரிகை நண்பர்களுக்கு விட்டு விடுகின்றேன். உங்களுக்கு எப்படி கதை எழுதணும்னு நினைக்கிறீங்க, நீங்க எப்படி ஸ்டோரியை கொண்டு போகணும் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு விட்டுட்டேன் நான். ஆனால் 4 பேர்த்த இறக்கி விட்டுட்டு தான் 3 பேர்த்த ஏத்தணும்னா அதுல நான் தயாரா இருக்கேன். இப்ப 4 பேர் ஒரு ரூம்ல உட்காந்துகிட்டு உனக்கு என்னை பிடிக்கும் எனக்கு உன்னை பிடிக்கும், நீ பாரத் மாதா கே ஜே சொல்ற, நீ பாரத் மாதா கே ஜே சொல்ற, 4 பேர் சேர்ந்து கட்சியை வளர்த்தா கட்சி என்னாகும்? நம்ம பாரதியார் சொன்னது போல பழையது வந்து கழிஞ்சுகிட்டே இருக்கணும், புதியது வந்து உள்ள புகுந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் ஆரோக்கியமான அரசியல் இருக்கும். சூரிய சிவா, ஒரு பாஜக பெண் நிர்வாகிகிட்ட பேசின ஆடியோ வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. பெண்களுக்கு இவ்வளவுதான் மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல பாஜக எதிரான சில கருத்துக்கெல்லாம் போயிருக்கு. அது சகஜம்தான். காரணம் வந்து திமுக போன்ற கட்சிகள் வந்து நமக்கு தெரியும் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், அவர்கள் எப்படி பெண்ணை நடத்துகின்றார்கள் என்று. கட்சிக்குள்ள 2 மனிதர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, அவர்கள் அதை பேசியிருக்கின்றார்கள். முதல் கட்ட விசாரணையில் நம்முடைய விசாரணை கமிட்டி நாளை திருப்பூரில் சந்திக்கிறாங்க. ப்ரொஃபஸர் கனக சபாபதி அவங்க தலைமையில் இருவரும் கூட அழைத்திருக்கின்றார்கள். இதை நமக்கு வந்து ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். தவறு யார் செய்திருந்தாலும் கூட நான் விடப்போவது கிடையாது. அது சூர்யா சிவா இந்த விஷயத்தில் தகாத முறையில் பேசியிருக்காரு அப்படின்னு நாளைக்கு நம்ம என்குவரி கமிட்டி ரிப்போர்ட்டில், நாளைக்கு சாயந்தரம் நான் ரிப்போர்ட்டை வேகமாக கொடுக்க சொல்லியிருக்கேன். 7 நாள் கூட இல்லை, நீங்கள் வேகமாக அதை சந்தித்து 2 பேர்த்துடைய கருத்துக்களை கேட்டு சொல்லணும் அப்படின்னு. அதே நேரத்தில் எப்பொழுதுமே ஒரு நாணயத்திற்கு கூட 2 பக்கம் இருக்கிறது. ஒரு நாணயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹெட் அண்ட் டெய்ல், 2 பக்கம் இருக்குது. அந்த 2 பக்கத்தையும் கூட நாளைக்கு விசாரிப்பாங்க. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே மேக்ஸிமம் ரிப்போர்ட் என் கைக்கு வந்துருச்சுன்னா தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கூட நம்ம கட்சியில் வர்றது கிடையாது. தனிப்பட்ட கான்வர்சேஷன், தனிப்பட்ட முறையில் பேசணும், நாங்கள் பப்ளிக்கில் பேசலை, மைக்கில் பேசலை. திமுக கட்சிக்காரங்க வாரி நாங்கள் வந்து ஓப்பனாக மைக் எடுத்து பப்ளிக் முன்னாடி பெண்கள் ஆபாசமாக பேசலை. இது தனிப்பட்ட உரையாடல் என்று ஒரு காரணத்தை சொன்னாலும் கூட நம்ம கட்சியினுடைய அடிப்படை என்பது டீசன்ட் பாலிட்டிக்ஸ், பாலிட்டிக்ஸ் வித் டிஃப்ரென்ஸ் என்று சொல்லுகின்றோம். அதில் யாரும் கூட தப்ப முடியாது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தனிப்பட்ட முறையில் பேசினாலும் கூட இந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா நேரடியாக கொலை மிரட்டல் விடுக்கிறார். இன்னும் 1 மாதம்தான், அந்த 1 மாதத்தை அதான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். அவர்கள் வந்து சூர்யா சிவா அவர்களோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய யார்கிட்ட பேசுகிறாங்களோ தேசிய சரண் அவர்களோ இது தனிப்பட்ட உரையாடல் என்கின்ற காரணத்தை சொன்னாலும் கூட விடப்போவது கிடையாது என்று சொல்லியிருக்கின்றேன். காரணம், எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் பேசும்பொழுது ஆக்ஷன் எடுத்திருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மைக்கு மேலே பேசும்பொழுது இதுவரை தமிழக அரசியல் களம் அப்படி தான் இருக்குது. மைக்கில் பேசியிருப்பாங்க, பப்ளிக்கில் அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க, உடனே ஆக்ஷன் எடுத்திருப்போம். தமிழக அரசியல் களத்தில் நீங்கள் ஒரு கட்சியை காமிங்க கிட்ட இல்லை 2 தலைவர்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. ஏன் டிஎம்கே போனோம்னா இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய ஆடியோ டேப்பை பேசினீங்கன்னா தனிப்பட்ட முறையில் என்னென்னமோ பேசியிருக்காங்க. அதையெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் காரணம் கேட்கும்போது திமுகவுடைய தலைவர்கள் என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை அது வந்து எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டது, அது பப்ளிக்கில் எங்கே வெளியே வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த விஷயத்தில் அந்த காரணத்தை நான் ஏற்கப்போவது கிடையாதுன்னு தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இது அரசியல்லையே புதுசு. பப்ளிக்கில் பேசலை, பப்ளிக்கில் அப்யூஸ் பண்ணல, மைக்கில் பேசலை, வேறு யாரையும் நான் திட்டல, ஆனால் எங்களுக்குள்ளே திட்டிக்கிட்டோம் என்று சொன்னாலும் கூட பிஜேபி அஸ் அ பார்ட்டி, நம்முடைய அரசியல் என்பது வித்தியாசமான அரசியல், ஒரு நாகரீகமான அரசியல். இந்த விஷயத்தில் அந்த கருத்தை நான் ஏற்கப் போவது கிடையாது என்று தான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதனால் விசாரணை கமிஷன் விசாரணை தேவையா? நேரடியாக நீங்கள் இந்த ஆடியோ கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு கோபம் வரும், நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க. விசாரணை ஏன் தேவை அப்படின்னாங்கன்னா இதில் 2 விஷயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்ததுக்கப்புறம், ஏன்னா சமூக வலைதளத்தில் நீங்கள் ஒரு கருத்தை பதிவு செய்கிறீங்க, அது உங்கள் கருத்து, அது உங்கள் ட்வீட்டிலிருந்து உங்கள் ஹேண்டிலிருந்து அது உங்கள் கருத்தாக வருது. நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு கருத்தை போடுறீங்க, அது வெரிஃபைடு, உங்கள் பேரில் அந்த அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் தான் போட்டிருக்கீங்க. அதற்கு வந்து விசாரணை தேவையில்லை, உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் இதே போல் ஆடியோ கான்வர்சேஷன் வரும்பொழுது என்னதான் இருந்தாலும் அதில் சில பேர்கள் சில காரணத்தை சொல்ல விரும்புவாங்க. நான் அப்படி பேசுகிறேன், இப்படி பேசுகிறேன், நீ ப்ரொவோக் பண்ணாங்க, அவங்க தான் முதல்ல பேசுகிறாங்க, நான் ஒரு ஆடியோவை கொடுக்குறேன், இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்வதற்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் விசாரணை என்பது தேவைப்படுகிறது. காரணம், நீங்க காயத்ரி ரகுராம கட்சியை விட்டு நீக்கிருந்தீங்க, கட்சியை விட்டு நீக்கிருந்தீங்க காயத்ரி ரகுராம் அவர்களை. ஆனா அவங்க வந்து உடனடியாக ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட்டி அவங்க வந்து சில கருத்துக்களை முன்வைச்சிருக்காங்க, உங்களுக்கு எதிராகவும் பேசியிருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? தனிப்பட்ட விஷயத்துக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. இது மட்டும் இல்ல, இந்த அதிரடி நடவடிக்கை தொடரும் இன்னும் 10 நாட்கள். ஒரே நிமிஷம்ண்ணா, அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்கண்ணா. இன்னும் 10 நாள் பொறுத்திருங்கள். கட்சியினுடைய லக்ஷ்மண ரேகை யாரு தாண்டாங்களோ டிசிப்ளின் விஷயத்துல நான் யாரையும் விடப்போவது கிடையாது. ஆரம்பம் தான், இது வந்து முடிவு கிடையாது. யாரெல்லாம் டிசிப்ளினை தாண்டாங்களோ யாரையும் விட மாட்டேன்.
அதே நேரத்தில் பொதுவெளியில் ஒரு பத்திரிகை நண்பர்கள்ட்ட இவங்க பேசினாங்க. அது அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், ஒரு டிசிப்ளினரி ப்ராசஸ், ஒரு லக்ஷ்மண் ரேகா யார் தாண்டி இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக நான் தெளிவாக இருக்கின்றேன். நான் யாரையும் விடப்போவது கிடையாது. கருத்து சொல்லனா, நான் சொன்ன கருத்துக்கு மட்டும்தான் நான் பொறுப்பாக முடியும். நான் சொன்ன கருத்துக்கு நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். யாரு வேற ஒரு அதாவது நேத்து வந்தவங்களுக்காக எட்டு வருஷமா கட்சியில இருந்த என் மேல வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஒரு பெண்ணை வந்து களங்கம் படுத்திருக்காங்க, அது கேட்டது ஒரு தப்பான்னு கேட்கறாங்க. அது பத்திரிகை நண்பர்களுக்கு விட்டு விடுகின்றேன். உங்களுக்கு எப்படி கதை எழுதணும்னு நினைக்கிறீங்க, நீங்க எப்படி ஸ்டோரியை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு விட்டுட்டேன் நான். ஏன்னா நீங்க வந்து ரெண்டு பக்கமும் பாக்குறீங்க, நீங்க ரெண்டு கருத்தையும் பார்த்துட்டு நீங்க கருத்து போடுங்க. நான் சொன்னது இது ஆரம்பம் மட்டும்தான், நான் விட போவது கிடையாது. கலை யார் எடுக்கணுமோ கண்டிப்பா எடுக்கத்தான் போறாள், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்லாட்டி இந்த கட்சி அடுத்த கட்டத்திற்கு போகாது. இந்த கட்சி இவர்களுக்கான கட்சி, இந்த கட்சி எங்க கட்சி, இந்த கட்சி நாங்க தான், வேற யாரும் வர முடியாதுன்னு சொல்றதுக்கு அந்த கட்சி கிடையாது. அந்த கட்சி எல்லோருக்குமான கட்சி. யாராவது ஒருவர் இரும்பு பிடியில் அந்த கட்சியை வைத்திருப்பேன் என்று நினைத்தால் என்னுடைய பதவி காலத்துல நான் அதை அனுமதிக்க போவது கிடையாது. ஆளுநர் மீதான விமர்சனங்கள் நேற்று கூட இந்த ஆன்லைன் ரம்மி சட்டத்துக்கு இன்னமும் கூட ஒப்புதல் கொடுக்காம இருக்கிறாரு ஆளுநர். ஆனா எனக்கு அதை பற்றி தெரியவில்லைங்க, நான் ஆளுநர் சார்பா நான் பேச முடியாது. பட் என்னை பொறுத்தவரை இந்த ஆன்லைன் ரம்மிக்கு தடை என்பது காலத்தினுடைய கட்டாயம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. தமிழக அரசு இந்த ஆன்லைன் ரம்மிக்கு சட்டத்தை கொண்டு வந்து தடையை கொண்டு வந்த பொழுதே பாரதிய ஜனதா கட்சி அதை வரவேற்றுச்சுங்கண்ணா. ஸோ என்னை பொறுத்தவரை அது கவர்னர் ஏன் பார்க்குறாங்க, வேற ஏதாச்சும் டெக்னிக்கலா லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, வேற ஏதாச்சும் கருத்து கேட்டிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. கவர்னர் சார்பாக நான் பேச முடியாது. பட் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு ஆதரவு இந்த ஆன்லைன் ரம்மி தடையை ஏற்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கூடிய சட்டத்திற்கு எங்களுடைய முழு ஆதரவு இருக்கு. எந்த மாற்று கருத்து பாஜக வளர்ச்சிக்கு தடை இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது தொடர் நீக்கம் தொடரும் என்ன, இது தொடர் நீக்கம் நீக்கம் இல்லை அப்படிங்கிறத தாண்டிங்கன்னா ஒரு கட்சிங்கிறது எப்பொழுதுமே பஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப பஸ் பக்கம் நின்று இருக்கோம், ஒரு நாலு பேசஞ்சர் இறங்கினா தானே பத்து பேசஞ்சர் ஏற முடியும். பஸ் ஃபுல்லாகவே போயிட்டு இருந்தா புதுசாக வர்றவங்க எப்படி பஸ்ல ஏறுவாங்க? பஸ் பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம், பஸ் பக்கத்துல நிற்கிறது நாலு பேர் இறங்குறாங்க, மூணு பேர் ஏறாங்க. பாருங்க இந்த இறங்குறவங்க எப்படின்னு பார்க்கணும், கட்சிக்கு சரியா இருப்பாங்களா, அடுத்து பஸ் போற இடத்துக்கு இவங்களை வச்சு வண்டி ஓட்டிட்டு போக முடியுமா, இவங்க சரியான ஆளா இந்த பஸ்ல உட்கார்றதுக்கு முழு தகுதி இருக்கான்னு. இல்ல நான் பஸ்ல முதலே ஏறிட்டேன், நான் சீட்ல துண்டை போட்டு உட்கார்ந்துட்டேன், அடுத்த 25 வருஷம் நான் தான் இந்த சீட்ல உட்காருவேன்னா புதுசா வந்தவங்களை என்ன பண்ணுவாங்க? அவங்களும் சீட்ல உட்காரணும்ல, அவங்களுக்கு அதை விட அதிக திறமை இருக்கலாம்ல. ஏன்னா பேச பேச பாருங்க, பஸ் என்ன நாலு பேர் இறங்கி ஏறாங்க. அதனால நாலு பேர்த்த இறக்கி விட்டுட்டு தான் மூணு பேர்த்த ஏத்தணும்னா அதுல நான் தயாரா இருக்கேன். ஏன்னா முழு பஸ் 72 சீட்டு ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் கண்டக்டரா வெளியே நின்னுக்கிட்டு அண்ணே கட்சி வளர்க்கிறோம் நீங்க நாலு பேர் ஏறி ஏறுங்கன்னு சொல்லி ஏறக்கு இடமே எல்லாம் கட்சி எப்படி வளரும்? இன்னைக்கு கட்சி வந்து 8%, 9%, 10%, 30% போகணும்னா புது ஆட்கள் வரணும். இப்ப திருச்சி சூர்யா ஆல் சட்டன் ஒரு புது ஆள் வந்திருக்காரு, தவறு பண்ணிருக்கலாம் நாளைக்கு நமக்கு தெரியும். மேல் நோட்டத்தை நீங்க சொன்ன மாதிரி பேசியது தவறாக இருந்தாலும் நிச்சயமா தவறுதான். அவருடைய தரப்பு எக்ஸ்பிளேஷனை கேட்டு ஆக்ஷன் எடுப்போம். சில டைம் புதியவர்கள் அட்மிட் பண்ணி தான் ஆகணும். இப்ப நிறைய பேர் சொல்றீங்க, அண்ணா புதியவர்கள் எடுக்காதீங்க, நம்ம கட்சி சித்தாந்தத்தை சாராதவங்க யாரையும் கூப்பிடாதீங்க, எப்படி கட்சி வளரும்? இப்போ நாலு பேர் ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு உனக்கு என்னை பிடிக்கும் எனக்கு உன்னை பிடிக்கும், நீ பாரத் மாதா கே ஜே சொல்ற, நீ பாரத் மாதா கே ஜே சொல்ற, நாலு பேர் சேர்ந்து கட்சியை வளர்த்தா கட்சி என்ன ஆகும்? கட்சி அதே நிலைமையில தான் இருக்கும். புதியவர்களை சில இடத்துல ரிஸ்க் எடுத்து அட்மிட் பண்ணி தான் ஆகணும். அதில் 10 பேர் வர்றாங்கன்னா 5 பேர் தவறு பண்ணலாம், 5 பேர் சரியா இருக்கலாம், அதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு போகலாம். அதற்குன்னு புதியவர்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம இந்த கட்சி இப்படித்தான், நான் 30 ஆண்டு காலமாக அந்த கட்சியில் இருந்தேன், நான் தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஏறினேன், ஃபஸ்ட்டு நான் தான் துண்டை போட்டேன்னா எப்படி அந்த கட்சி வளர்த்த முடியும்? அந்த அடிப்படையில் தான் சொன்னங்கன்னா வருகின்ற காலத்திலும் யாரெல்லாம் தடை கற்களாக இருக்கின்றார்களோ அவங்கள பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டு தான் ஆகணும். ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். சில நேரத்தில் டிரைவரையும் மாற்றணும். மாநில தலைவர்கள் டிரைவர், அப்பப்போ டிரைவரை மாற்று. பொதுச்செயலாளர் யார்? பஸ் கண்டக்டர். அப்பப்போ கண்டக்டரையும் மாற்று. எல்லாத்தையும் மாத்திரமல்ல, மாற்றினா தானே வண்டி போங்க. ஏன்னா நீங்கள் பாருங்கள், டிஎன்எஸ்டிசி எடுத்துக்கங்க, ஒரே டிரைவர் ஒரே கண்டக்டரை வச்சு 30 வருஷம் ஓட்ட முடியுமா? இல்லை. அதே மாதிரி தான் ஜேர்னலிசம். அதனால் நான் சொன்ன கருத்து என்னன்னாங்கன்னா, நம்ம பாரதியார் சொன்னது போல பழையது வந்து கழிஞ்சிக்கிட்டே இருக்கணும், புதியது வந்து உள்ள புகுந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆரோக்கியமான அரசியல் இருக்கும், புதிய ஐடியாஸ் வரும். அந்த ஐடியா அடிப்படையில் சொல்றோம். நான் பல பேர்த்தோட வாழ்க்கை வந்து பேருந்தில் தானே ஆரம்பிச்சது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை பேருந்தில் தான் ஆரம்பிச்சது. எங்களுடைய வாழ்க்கையும் கூட இதே பேருந்தில் சின்ன ட்ரௌசரை போட்டுக்கிட்டு இந்த கடையை ஆரம்பித்த இந்த ஜோசஃபோட
எங்கள் எல்லம்மேடு பஸ் ஸ்டாண்டில் ஒரு சாதாரண அரசு பஸ்ஸில் டிராயரை போட்டுக்கிட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஜோசஃபோடு அந்த பஸ்ஸில் போனது என்ன ஞாபகம் இருக்குது. ஏன்னா உங்கள் வாழ்க்கை அப்படி தான், பல பேருடைய வாழ்க்கை பஸ்ஸில் தான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் பஸ்ஸை உதாரணமாக சொல்வது எந்த விதத்திலும் தவறு கிடையாதுல்ல. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாஜகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து ஆளுநரை சந்திக்க போறாரு. தமிழக பாஜக என்ன மாதிரியான நாங்கள் எங்களை தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து கோயம்புத்தூர் அந்த தற்கொலை படை தாக்குதல் இருந்து பல விஷயங்கள் பேசி கொண்டு இருக்கின்றோம். எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க ஆளுநரை சந்திக்கிறாங்க, அவங்ககிட்ட தான் கருத்து கேட்கிறோம்னா. பட் எங்களை பொறுத்தவரை நாங்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் கருத்துக்களை பொது வழியில் பத்திரிகை நண்பர்கள்ட்ட வைக்கிறோம். கவர்னர்கிட்ட எப்போ போகணுமோ போய் நம்முடைய மேதக ஆளுநர்கிட்ட அந்த கருத்தை நம்ம சொல்கிறோம். அதனால் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ஏன் போகிறாங்க என்ன காரணம் எனக்கு தெரியாது, அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்குறோம். அதிமுக பாஜக கூட்டணி தொடர்கிறது, ஏன்னா சமீபத்தில் செங்கோட்டையன் அவர் தனித்து போட்டின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி அவர் மெகா கூட்டணி சொன்னதுக்கப்புறம் அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இரண்டு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டுங்கன்னா, இன்னைக்கு என்டிஏ என்ன, அந்த என்டிஏ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அதை முடிவு பண்ணது யார்? பிஜேபியினுடைய பார்லிமெண்ட்ரி போர்டு. அந்த போர்டு டிசைட் பண்ணது அலையன்ஸில் யார் இருக்காங்க, எந்த மாதிரி தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அது பார்த்தீங்கன்னா மச் எபோ மை பேக்ரேட். இது வந்து நம்முடைய பாராளுமன்ற போர்டில் குழுவில் அவங்க டிசைட் பண்ணி ஒரு கட்சியாக அறிவித்து கூட்டணியாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு மாநில தலைவராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நம்முடைய கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றா இருக்கும் அப்படின்னு இதில் வந்து எந்த டிஸ்பியூட்டே எதுவுமே கிடையாது. ஏன்னா பிரதமர் வரும்பொழுது அந்த கட்சியிலிருந்து வந்து பார்க்குறாங்க, டெல்லி வர்றாங்க, ராஷ்டிரபதி நம்முடைய இதற்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதியினுடைய பிரிவு உபசார நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தார்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, காலத்தினுடைய கட்டாயம் சாட்சி அது இருக்குது. அதே நேரத்தில் 2024 எப்படி இருக்கும் எனக்கு தெரியாதுங்கண்ணா. ஏன்னா மாநில தலைவராக என்னுடைய கருத்து பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ இடத்துல நிற்கணும்னு நான் விரும்புகிறேன். அது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்தாக கூட இருக்கலாம், தெரியாது. நான் சொல்லுவேன், என் கட்சி தலைவர்கிட்ட சொல்லுவேன், பார்லிமெண்ட்ரி போர்ட்டை நான் சொல்லுவேன், கட்சி வளர்ந்துருக்கு, கட்சி இவ்வளோ இடத்துல நிற்கணும், கட்சிக்கான இவ்வளோ இவ்வளோ ஓட் ஷேர் இருக்கு, இவ்வளோ வாக்கு இருக்கு. ஸோ எங்களோட இன்டர்னல் ஃபீட்பேக்கை கொடுப்போம். கூட்டணி எப்படி வரும், எப்படி அமையும், எவ்வளோ சீட் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் அகாமடேட் பண்ண முடியுமா, அது அகெயின் சென்ட்ரல் பார்ட்டி லீடர்ஷிப் டிசைட் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்தவரை கூட்டணியில் இருக்கும். பட் கூட்டணியில் இருக்கோம் என்பதற்காக உங்களுக்கு தெரியும் எல்லா கட்சிகளும் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இது காங்கிரஸ் கூட சொன்னாங்க, நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிறக்காக எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லைன்னு. கூட்டணியில் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றோம், ஆரோக்கியமான முறையில் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நானும் தெளிவாக இருக்கின்றேன். ஒரு விஷயத்தில் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது மிக சிறப்பாக தெளிவாக அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் இன்னும் 16 மாதம் இருக்கு. இந்த சின்ன சின்ன இஷ்யூ, நிட்டிகிரிட்டி, அது எப்படி அமையணும், கூட்டணி ஃபார்மேஷன் எப்படி, தன்மை எப்படி, அதெல்லாம் வருகின்ற காலத்தில் பார்ப்போம். அதுக்குன்னு இன்னைக்கு அனைத்தையும் முடிவு செய்ய முடியாது அப்படிங்கறத என்னுடைய கூட்டணி தன்மையை பத்தி எப்படி முடிவு செய்வீங்க? நீங்க பாருங்க, நீங்க காங்கிரஸ் போய் இதே கேள்வி கேட்கறீங்க, நீங்க 6 சீட் நிப்பீங்களா, ஆனா நீங்க 8 சீட் நிப்பீங்களா, காங்கிரஸ்காரங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல 15 சீட் நிப்பீங்களா, தெரியாது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், கூட்டணி என்பது ஒரு லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல சில கொள்கைகள் ஒத்துப்போகின்ற காரணத்தினால ஒரு கூட்டணியில் இருக்கீங்க. தி நேச்சர் ஆஃப் அலையன்ஸ், அலையன்ஸுடைய தன்மை எப்படி, அதை பற்றி தெரியாது. ஒரு ஒரு நான் ஏன்னா இண்டிவிஜுவல் கட்சி, நாம் இந்த கட்சிக்கு சில கோட்பாடுகள் இருக்குது. என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவருக்கு நான் சொல்ல போகிறேன், அவர்கள்லாம் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. அதுக்குன்னு வந்து இன்றைக்கே நீங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கே வந்து இது அமைஞ்சிருச்சு, இது இப்படி இவ்வளோ சீட் நிற்க போகிறாங்க, அது வந்து அபத்தமானது. கூட்டணியில் இருக்கோம், இன்னும் 16 மாதம் இருக்குது, பேசுவதற்கான நேரம் இருக்கு, அந்த நேரத்துல பேசுவோம். வரும் 2026 பாமக தலைமையில் ஆட்சி அமைச்சு சொல்லியிருக்காங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு அதற்கான ஒரு வியூகத்தை அமைப்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உங்க கூட்டணியிலிருந்து அவங்க வெளியே போறாங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? நான் எப்பொழுதுமே நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் எப்பவுமே நான் சொல்லிக்கலீங்கன்னா, நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், நான் பாமக செய்தி தொடர்பாளர் இல்ல. நீங்க கண்டிப்பா பாமக அந்த கேள்வி கேட்கணும், நீங்க சொல்லியிருக்கீங்க கிளாரிபிகேஷன் எக்ஸ்பிளேஷன் என்ன அப்படின்னு. நான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எப்படி இருக்கு, என்டிஏங்கிறது என்ன, பார்லிமெண்டரி போர்டு என்ன, இது எப்படி அமையும், கூட்டணி தன்மைங்கிறது என்ன, அதை பத்தி நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். சரிங்க, 1% கூட வாய்ப்பு சேர்க்கணும்ன்றது தேசிய தலைமை முடிவெடுக்குமா அல்லது இங்க தலைமையா இருக்கக்கூடிய அதிமுக முடிவெடுக்குமா? ஆனா இந்த கேள்விக்கும் எங்கிட்ட போதிக்கு பதில் இல்லை. காரணம் ஏன்னா நாம் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டை பொறுத்தவரை சரி, இந்த என்டிஏ அலையன்ஸ் இருக்கு, நான் ஆல்ரெடி சொன்னது ஆன் ரெக்கார்ட், நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இல்லை பெரிய கட்சி என்ன, ஆமாம் ஓட் ஷேர் அடிப்படையில் பெரிய கட்சி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதிக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதனால தான் எடப்பாடி அண்ணா இன்னைக்கு வந்து அதனுடைய அப்போசிஷன் லீடராக இருக்காங்க, அது தெரிஞ்சது தான். பட் இந்தியா ஃபுல்லாக சில இடத்துல பிஜேபி அலையன்ஸை லீட் பண்ணும், பிஜேபி பெரிய கட்சி வேறு வேறு மாநிலத்தில்.
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பெரிய கட்சி. ஸோ விருப்பு வெறுப்பு இருக்கலாம், பேசலாம், முடிவு செய்யலாம், இது எல்லாமே ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த சிஸ்டமும் ப்ராசஸும் முடிவு செய்யட்டும். நான் ஒரு தனி மனிதனாக இங்கே நின்று கொண்டு சில கருத்துக்களை இந்த நேரத்தில் சொல்வது தவறு என்று நினைக்கின்றேன். காலம் வரும்பொழுது நான் ஆல்ரெடி தெளிவா சொல்லியிருக்கேனா, அதாவது மோடி அவர்கள் இன்னைக்கு 400 எம்பிக்களை வைத்து ஆட்சிக்கு வரப்போறாங்க. அதுல தமிழகத்திலிருந்து 25 பேரை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதே நேரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி என்பது கட்சியை வளர்க்கணும், பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போகணும், எல்லா விஷயத்தையும் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை செய்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டும்தான் ஒரே இலக்கு, ஒரே நோக்கம். அதற்கு மேல் காலம் வரும்பொழுது பார்ப்போம். இந்த கேள்வி இப்ப தேவையில்லைன்னு நினைக்கிறேன். காரணம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வந்து நமக்கு இவ்வளவு கூட்டணியில வந்து நமக்கு வளர்ந்துருக்கோம், பேசணும், அதற்கான ஒரு ப்ராசஸ் இருக்கு, சிஸ்டம் இருக்கு. அதற்கு முன்பு நான் சில கருத்துக்கள் சொன்னா அது சரியா இருக்காதுங்கண்ணா, அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஹாஸ்டைல் செக்ஸிசம் விட ரொம்ப மோசமான விஷயம் இந்த பெனவலன் செக்ஸிசம். அதாவது ஒரு தாய்னா அவளை கொண்டு போயிட்டு ஒரு பெடஸ்டல்ல வைக்கிறது, தாய்மையை பெடஸ்டல்ல வைக்கிறது, பெண்ணை வந்து அப்படியே தெய்வத்துக்கு பக்கத்துல வைக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெண்கள் வந்து மனிதர்கள், எந்த மனிதனையும் நீங்க போயிட்டு உங்க இஷ்டத்துக்கும் வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை பண்ண முடியாது, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். ஸோ அந்த அந்த வரைமுறை உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு யூ மஸ்ட் நோ வேர் யூனோ த ரெஸ்பெக்ட் அண்ட் பவுண்டரிஸ். அதை முதல்ல சொல்லிக் கொடுங்க.